அமைதி உரித்தாகுக. இன்று நவம்பர் மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 19:1-10 நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையின் கதாநாயகன் சக்கேயு. சக்கேயு வரி வசூலிப்பவர்களின் தலைவர், பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் அந்நிய நாட்டிற்காக பணி செய்த காரணத்தினால் மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். இயேசு வரி வசூலிப்பவர்களை தன்னுடைய சீடராக தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி அவர் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். பாவிகளை அரவணைத்து அன்பு செய்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் இயேசுவை அவர் பார்க்க ஆசைப்பட்டார். அவர் குள்ளனாக இருந்த காரணத்தினால் பார்க்க முடியாது என்ற நிலையிலே மரத்தின் மீது ஏறியது அவருடைய முயற்சியை காட்டுகிறது. தன்னுடைய இயலாமை நேரத்திலும் கூட முயன்று எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மரத்திலே ஏறி அவர் இயேசுவை பார்க்கிறார். பார்க்க ஆசைப்பட்ட இயேசு அவரை பார்த்து, சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து செல்கிறார். அவரோடு பெரும் கூட்டம் செல்கிறது. அவற்றிலே பரிசேயர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் செயலை பார்த்து முணுமுணுக்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய முணுமுணுப்பு சக்கேயுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இயேசு மனம் மாற வேண்டுமென்று அவரிடம் சொல்லவில்லை. இயேசுவை பற்றி இகழ்ந்து பரிசேயர்கள் பேசியதனால் என்னால் இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார், என்னால் இயேசுவுக்கு அவமரியாதை ஏற்படுகிறது, இனிமேல் என்னால் இயேசுவுக்கு எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது என்று அவர் கருதிய காரணத்தினால் தன்னுடைய சொத்தில் 1/4 ஏழைகளுக்கு கொடுத்து விடவும், பிறர் மீது ஏமாற்றி எடுத்திருந்தவற்றை திருப்பி கொடுத்து விடவும் அவர் வாக்களிக்கிறார். அப்போது இயேசு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மன மாற்றத்திற்கு பிறகுதான் மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசுவோ மனமாற்றத்திற்கு முன்பும் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இயேசுவால் அன்பு செய்யப்படும் நாம் அவருக்கு களங்கம் ஏற்படும் வகையிலே, அவருக்கு குறை ஏற்படும் வகையிலே நாம் ஒருபோதும் நடந்து விடாமல் எச்சரிக்கையாக மனம் மாறிய செயல்கள் வழியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி.